بسم الله الرحمن الرحيم. அஸ்லாம் வலைக்கம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஊர் வந்து கொரடாச்சேரி. கொரடாச்சேரி பகுதியில் நம்ம தஞ்சாவூர் திருவாரூர் திருவாரூர் தஞ்சாவூர் சாலையில் தான் இப்போ பயணிச்சுட்டுருக்கோம். இதில் வந்து நம்ம லெஃப்ட் சைடில் திரும்பினா கொரடாச்சேரியுடைய ஊருடைய கடைவீதி வந்துடும். அதை தொடர்ந்து நம்ம கொரடாச்சேரியுடைய பள்ளிவாசல் மற்ற பகுதிகளை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம லெஃப்ட் திரும்புகிறீங்களா? இப்போ திரும்பும்போது வந்து கொரடாச்சேரியுடைய ஊர் பகுதி தான். இதுதான் நம்ம ஊர் உள்ளே போகிறோம். இந்த கொரடாச்சேரியை பொறுத்தளவு இது வந்து பேரூராட்சி. இந்த ஊரை பொறுத்தளவு மக்கள் வந்து எல்லோருடைய ரயில் நிலையம், பேருந்து நிலையம், மருத்துவமனைகள், மற்ற அனைத்து வசதிகளும் உள்ள பகுதி தான் இந்த கொரடாச்சேரி. கொரடாச்சேரியை பொறுத்தளவு இஸ்லாமிய மக்கள் வந்து சுமார் ஒரு 90 குடும்பத்திற்கு மேல் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க அல்லாஹ்வோட கிருபையால். இங்கே வந்து நம்ம திருவாரூர்லேருந்து 18 கிலோமீட்ரு வந்து கொரடாச்சேரி. அது மாதிரி தஞ்சாவூர்லேருந்து வந்தீங்கன்னா 44 கிலோமீட்ரு வரும். அதே மாதிரி கூத்தாநல்லூர்லேருந்து நம்ம வந்தோன்னா 8 கிலோமீட்டரில் நம்ம இந்த கொரடாச்சேரியை வந்து அடைஞ்சிடலாம். இந்த சாலை வந்து வடபாதிமங்கலம் டு கும்பகோணம் இந்த சாலை. இது இந்த நேரடியாக வந்து போனால் இந்த குடவாசல் கும்பகோணத்துக்கு நம்ம சென்றுடலாம். இதை பொறுத்தளவு இந்த பனியை பார்க்கக்கூடிய இடம் வந்து இந்த பேருந்து திரும்புதல், அது வந்து கொரடாச்சேரியோட பேருந்து நிலையம். அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த இந்த பேருந்து நிலையம் வந்து எப்பொழுதுமே நல்லபடியாக இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் தான். இதற்கு அடுத்ததாக ரயில்வே நிலையமும் பக்கத்திலே தான் இருக்குது. பேருந்து நிலையம் அதே மாதிரி ரயில்வே நிலையமும் பக்கத்தில் தான் இருக்குது. இதை பொறுத்தளவு அந்த ரயில்வே கட்டை தாண்டி போனோன்னா நம்ம ஒரு 500 மீட்டரில் வந்து பள்ளிவாசல் அங்கே வந்துடும். இது இங்கே வந்து ஒரு பள்ளிவாசல் தான் இருக்குது. இதில் வந்து சிறுவர்களை வச்சு முன்னாடி வந்து கொரோனாவுக்கு முன்னாடி மதரசா நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அது வந்து இப்போ நடத்துறது இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த பள்ளிக்கு பக்கத்துலேயே அந்த நம்ம அந்த இதுதான் ரயில்வே கேட்டு. இந்த ரைட் சைடில் திரும்பினீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். அதை தாண்டி நம்ம ஒரு 500 மீட்டரில் அந்த பள்ளிவாசலுடைய தோற்றம் வந்து நம்ம பார்த்துடலாம். இது இந்து மக்கள் இஸ்லாமிய மக்கள் எல்லாம் கலந்து வாழக்கூடிய பகுதியாக இருக்க தொட்டு நம்ம தனித்தனியாக இருக்காது, எல்லாமே கலந்து வாழக்கூடிய பகுதிகள் தான். அந்த வீடுகள் எல்லாமே கலந்து தான் இருக்கும். இதை கடந்து நம்ம செல்லும்போது வந்து நம்ம அந்த வெண்ணவாசல் கொரடாச்சேரி ரெண்டுமே அந்த பக்கம் பக்கம்தான். வெண்ணவாசல் என்ற பகுதியில் தான் நம்ம அந்த கொரடாச்சேரியில் நம்ம பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல் வந்து அமைஞ்சிருக்கு. அதுதான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இந்த கடை வீதியை நம்ம இந்த கலந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் சற்று நேரத்தில் அந்த நம்ம பள்ளியோட தோற்றத்தை பார்த்துடலாம். இதில் வந்து நம்ம இதே ரோட்டில் பயணித்து இந்த பக்கமும் போயிட்டு வந்தோன்னா சுமார் 8 கிலோமீட்டரில் நம்ம கூத்தாநல்லூர் அந்த ஊர் வந்து அடைஞ்சிடலாம். இதில் கூடுதலான என்ன ஆகுதுன்னா, திருவாரூர் சட்டமன்ற தொகுதி உடைய எம்எல்ஏ அவர்கள் பூண்டி கலைவாணன், சகோதரர் பூண்டி கலைவாணன் அவர்கள் இந்த பகுதியை சார்ந்தவர் தான். இந்த ஸ்கூலுக்கு வந்தாலும் இன்னும் கொஞ்சம் சற்று நேரத்தில் வந்து நம்ம பள்ளியை வந்து அடைஞ்சிடலாம். இந்த பகுதி அனைத்து சகோதரர்களும் நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. இந்த ஒரு மனக்கசப்பும் இல்லாமல் அனைத்து சமுதாய மக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றாக வாழக்கூடிய பகுதி தான் இந்த கொரடாச்சேரி என்ற பகுதி. இந்த எதிர்பார்க்குற ரைட் சைடில் பார்க்குற இதுதான் இந்த தான் பள்ளிவாசலுடைய தோற்றம். இந்த வந்துருச்சு பாருங்கள், பள்ளிவாசலுடைய தோற்றம் இதுதான் பள்ளி. இதை தொடர்ந்து நம்ம இந்த பள்ளியை பார்த்த பிறகு இது நம்ம கூத்தாநல்லூரில் நம்ம கொரடாச்சேரியிலேருந்து திருவாரூர் தஞ்சை சாலையிலேருந்து இந்த பள்ளிவாசல் வர்றது வந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கூத்தாநல்லூர் லட்சுமாவணியிலேருந்து கொரடாச்சேரியுடைய பள்ளிவாசல். எப்படின்னா லட்சுமாங்குடி கூத்தாநல்லூர் உள்ள லட்சுமாங்குடி
இந்த போகிற வழி நம்ம குடவாசல் ரோடு. இதுக்கு அடுத்தது புதக்குடின்னு ஒரு பகுதி வரும், அதுக்கடுத்து அத்திக்கடை, அதுக்கடுத்தது நம்ம அந்த பள்ளியை வந்து குடராட்சியருடைய வெண்ணவாசல் பள்ளியை வந்து நீங்கள் பார்த்துடலாம். எந்த வழியை தான் முழுமையாக பார்க்க போகிறீங்க, இந்த இந்த ரோடு வழியாக நீங்கள் பயணிக்கலாம்.